கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் குறித்தான மேலாண் பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் செல்லவாகும் ஆலைக்கு செல்லும் அவர்களின் நிர்வாகியமும் நிறைந்த உமத்துவார்களே, அல்லாஹுவின் குணங்கள் நம்முடைய குணங்களாக ஆக வேண்டும். அல்லாஹுவுக்கு பிடித்தமான விஷயங்கள் நாம் செய்தாக வேண்டும். அப்படி செய்கிற போது நம்முடைய அந்த செயலேடுகள் நம்முடைய நன்மைகளை தீமைகளை எழுதக்கூடிய மலக்குகளில், நன்மைகளை எழுதக்கூடிய மலக்கு அவர்கள் நம்முடைய அந்த இதுபோல நன்மைகளை எழுதி அந்த செயலேடுகள் கனவுள்ளதாக ஆகிவிடும். அதனை நாம் நேற்றுக்கு முந்தைய தினம் பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும். நேற்றைய தினம் பிறரை மன்னித்து வாழ வேண்டும். இன்று நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பணிவு உண்டாக வேண்டும். பெருமையோ அல்லது பெருமையோ அல்லது அகம்பாவமோ எதுவெல்லாம் நம்முடைய அழிவுக்கு காரணமாக அமையும், அதுபோல குணங்களை விட்டு நீங்கி பணிவுடன் இயலாமையுடன் வாழ்வது ஒரு சிறந்த நற்பண்பு. கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இருலோகத்திற்குமான தலைவராக ஆக்கினார். எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக ஆக்கினார். அவர்களை படைக்கவில்லை என்றால் துனியாவை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொந்த ஒரு சொல்லை நாம் சில இடங்களில் சில பதிவுகளில் பார்த்திருக்கிறோம். இவ்வளவு சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொண்ட அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து எந்த இடத்திலேயும் தான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், தான் ஒரு நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்று பேசியது அவர்கள் சொன்னதெல்லாம் எப்படி தெரியும்? நான் அப்துல்லாவுடைய மகன், முஹம்மது இப்னு அப்துல்லா, அல்லாஹ் அப்துல்லாவுடைய மகனாகி முஹம்மது தான் நான். ஒரு ரெண்டு பேர் நபியை பற்றி கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு ஒரு பெரிய எண்ணத்தோடு பண்ணாங்க. அவங்க எப்படி கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஏகத்துவ கொள்கையை ஒரு மனிதர் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். மக்கள் அவரின் பால் சாறை சாறையாக சென்று இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டு பெருமான் சொல்லாசர்களை பற்றி ஒரு பெரிய ஒரு சிந்தனையோடு அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார், மக்கள் எல்லாம் அவரை புடை சூழ அவர் அமர்ந்திருப்பார் என்றெல்லாம் கற்பனை செய்து வருகிறார். வந்த இடத்தில் நாயகத்தை பார்க்கிறார் சொல்லமான சிம்மர்களை சர்வசாதாரணமாக தோழர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறார். வந்தவர் கேட்கிறார், மண் அந்த நீங்கள் யார் என்று கேட்கிறார். நல்ல கவனிக்கும், அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம், நான் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய தூதர், உங்களை எல்லாம் நேர்வழிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல இவ்வளவுதான் சொன்னார். அடிமையாகிய பிறகு அந்த அளவின் தூதராகி முகமது தான். இப்படி பல சந்தர்ப்பங்களில் பணிவோ என்கிற அந்த தலைப்பின் நாம் பேசினால் உண்மையிலேயே இன்றைக்கெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் பணிவு சார்ந்த விஷயங்கள் முடியாது. நாம் வேண்டுமானால் அப்படி என்ன செய்யும் ஒரு டயர்டாகி போகலாம். அவ்வளவு நபியுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் பணிவு வெளியாகி உள்ளது. அல்லாஹு தஆலா நாயகத்திற்கு வழங்கிய மிக அற்புதமான ஒன்று மிஃராஜ் என்கிற நிகழ்வு, நமக்கெல்லாம் தெரியும். அந்த மிஃராஜுடைய நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது எப்படி குறிப்பிடுகிறார், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி அப்படின்னு குறிப்பிடலாம். தன்னுடைய அடியாரை ராத்திரியில் பயணம் அழைத்து சென்றாரே அந்த அல்லாஹ்வுடைய பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய அடியார் என்கிற வார்த்தை அல்லாஹ்வே குறிப்பிடுறார். அந்த நாயகத்திற்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள்தான் முதன் முதலில் எழுப்பப்படுவார்கள். இரண்டாவது சோறு ஊதுகிற போது அவர்கள்தான் முதன் முதலில் சிபாரிசு செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள்தான் சொர்க்கத்தில் முதலில் நுழைவார்கள் என்கிற எல்லா சிறப்புகளையும் கொண்டிருந்தாலும் ஒரு தடவை ஒரு யூதரும் ஒரு முஸ்லிமும் சண்டை போட்டுக்கிறார். வார்த்தை வாய் தகரா ஒண்ணுமில்லை. பொதுவாக அரபுகள்தான் சத்தியம் செய்யற பழக்கம் இருக்கு. அப்ப அந்த யூதன் ஏதோ அந்த வாய் தகராறுல
அவர்களை உலகத்தார்களை காட்டிலும் உயர்ந்தவராக தேர்ந்தெடுத்தாரே அந்த அல்லாஹ்வும் சத்தியமாக அவர் தன்னுடைய சத்தியத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தி சொன்னார். இந்த அனுசாரி தொடரில் சொன்னார் முகமது அவர்களை அல்லாஹால அகிலத்தார்களை காட்டிலும் நபியாக தேர்ந்தெடுத்தாங்க அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் சொன்னார். ரெண்டு பேருக்கு மத்தியில் அப்படியே வாய்ப்புகிறார். அவர் கட்டத்தில் இந்த அனுசாரி தொடர் அந்த யூதரை கண்டத்தில் அரைந்து விடுகிறார் கோபத்தில். எப்படி நீங்க வந்து எங்களுடைய நபியோட உங்களுடைய நபிய வசத்தி பேசலாம் உயர்த்தி பேசலாம். அவர் அந்த யூதர் நேராக வழக்க நபிசுல்லாஹ் கொண்டு கொடுத்தாங்க. யாரை சொல்லல அந்த மாதிரி வாய்த்தகிறாங்க கைகலப்பா மாறிடுச்சு. அவர் தான் என்ன அழைச்சாரு நான் ஒன்று அவரை செய்யலாம். நபிசுல்லாஹ் அந்த அனுசாரி தோழர் சொல்றாங்க நீங்க செஞ்சது தப்பு நீங்க அவரை வந்து கை நீட்டி அல்லாஹ்வே
என்னுடைய கண்களில் என்னை சாதாரணமானவராக காட்டு, மக்களின் கண்களில் என்னை பெரியவராக காட்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கனிமை கொடுத்து அல்லாஹ் உயர்வை தந்தவனாக நாம்